வணக்கம், இது ரீவைண்ட் 2017. நந்தினி, ஒரு வருட கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் நாகினிக்கு பிறகு அதிகம் பேசப்பட்ட தொடர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது நந்தினி தான். தமிழ் தொடர்களுக்கு புதிய ட்ரெண்ட் செட்டிங்காக அமைந்த இந்த நந்தினி தொடர் கடந்த 2017 ஜனவரி 23 முதல் 4 மொழிகளில் ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. இதோட சாதனை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவின் 2வது மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்கப்படும் தொடர். தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பொருள் செலவில் தயாரிக்கப்படும் முதல் தொடர் இது தான். கூடுதல் சாதனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தென்னிந்தியாவின் 4 மொழிகளில் ஒரே நேரத்தில் ஒளிபரப்பாகும் தொடர் இது தான். புற்றில் அடைக்கப்பட்ட நாகம், அரண்மனையை காவல் காக்கும் பேய் என்று ஆரம்பித்த கதை, பிறகு காதல், காலச்சக்கரம், பழிவாங்கல் என பல்வேறு விறுவிறுப்பான மற்றும் பரபரப்பான கதை நகர்த்தல்களால் டிஆர்பியில் சில வாரங்களிலேயே முதலிடத்தை தக்க வைத்து கொண்டது. குறிப்பாக இதர தமிழ் தொலைக்காட்சிகளில் பல்வேறு புதுமையான நிகழ்ச்சிகளை அறிமுகப்படுத்திய போதும் டிஆர்பியில் பெரிய வேறுபாடு ஏதும் இல்லை. நந்தினி டிஆர்பியில் முதலிடத்தை பிடிக்க சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. அழகிய நடிகர்கள் நடிகைகள் தேர்வு, அவர்களின் மிகையில்லாத மிக நேர்த்தியான நடிப்பு, தமிழ் தொடர் பார்க்கிறோமா இல்லை திரைப்படம் பார்க்கிறோமா என்று அனைவரையும் அசர வைத்த கிராஃபிக்ஸ் காட்சிகள், இளைஞர்களை கவர்ந்த காதல் காட்சிகள், பெண்களை ஈர்த்த கங்கா கதாபாத்திரம் என இன்னும் எத்தனையோ காரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். என்னதான் டிஆர்பியில் உச்சத்தில் இருந்தாலும் 2017 இறுதி கட்டத்தில் நந்தினி தொடர் மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிட்டது. இதற்கு திரைக்கதையில் விறுவிறுப்பு இல்லாததே மிக முக்கிய காரணம் என நமது சின்னத்திரை கருத்து கணிப்பிலே பலரும் வாக்குகளை தெரிவித்திருந்தாங்க. எது எப்படியோ தற்போது நந்தினி தொடர் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது. கடந்த ஒரு வருடத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு வரும் காலங்களில் இன்னும் விறுவிறுப்பான மற்றும் பரபரப்பான மேலும் வித்தியாசமான கதைக்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் நந்தினி தொடரின் ரசிகர்கள் சார்பாக நந்தினி குழுவினர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி ஆனிவர்சரி. சின்னத்திரை போல் #4. தமிழ் தொடர்களில் உங்கள் மனம் கவர்ந்த சின்னத்திரை பெண் கதாபாத்திரம் யார்? வாணிராணி ராணி, சரவணன் மீனாட்சி மீனாட்சி, தெய்வ மகள் சத்யா, ராஜாராணி செம்பா, நந்தினி கங்கா. இந்த கேள்விக்கான உங்களது வாக்குகளை சின்னத்திரை யூடியூப் சேனலின் கம்யூனிட்டி பேஜில் பதியலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.